ஸ்பைடர் மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலந்தி மனிதன். ஸ்பைடர் விமன் இருந்தா, சிலந்தி மனுஷின்னு ஒருத்தி இருந்தா, அதுலயும் ஒருத்திக்கு பதிலா நாலு பேர் இருந்தா, என்னடா என்னென்னமோ சொல்றானேன்னு யோசிக்கிறீங்களா? படம் பாருங்க, மேடம் வெப்னு 2024 ரிலீஸ் ஆன படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா, முழு மாச பிரகணி, ஃபுல் மந்த் பிரகனன் லேடி, ஒரு சிலந்தி வலைய பத்தியும் சிலந்திய பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சிலந்தியுடைய விஷத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு அதுக்கு முழு சக்தியை, அந்த சிலந்திக்கே தேவையான முழு சக்தியும் அளிக்கிறதா. அப்ப அந்த சிலந்தி ஒரு ஆளை கிடைச்சா அவங்களுக்கு சூப்பர்மேன் பவர் கிடைச்சிருமா அப்படின்னு பின்னாடி ஒருத்தன் கேக்குறான். கேள்விப்பட்டேன், இந்த காட்டுவாசி கூட்டத்துல இங்க இருக்கக்கூடிய காட்டுல வாழக்கூடிய சில பேர் அந்த சிலந்தியால கடிக்கப்பட்டவங்க, மரத்துக்கு மரம் வேகமா அவங்களால தாவ முடியுமா? அவங்க கிட்ட ஏதோ கருப்பு கலர்ல ஏதோ பசை மாதிரி ஏதோ இருக்கும் போல, இல்ல வலைய சொல்றாங்களான்னு தெரியல, அது பட்டாலே ஆப்போசிட் பார்ட்டி விழுந்துருவாங்க போல. ஆனா இந்த மாதிரி கட்டுக்கதைகளை நான் நம்புவதற்கு தயாராக இல்லைங்கிறாங்க இந்த அம்மா. ஏதோ மருத்துவ உலகத்துக்கு இந்த சிலந்தியை வச்சு ஏதாவது நாள் நல்ல விஷயம் நடக்குமேனு எதிர்பார்க்கிறேன், அதுக்காகத்தான் அந்த சிலந்தியை தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த சிலந்தியை அவங்க பார்க்கல, ஒரு ஸ்பெஷல் சிலந்தியை தேடுறாங்க. கூட வந்த அந்த மனுஷன் இந்த பொண்ணுக்கு தெரியாம அவளோட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சில ஐட்டங்கள தேடி பிடிச்சு அதை போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறான். போட்டோ எடுத்து வச்சிருக்கான், யாருக்காவது கொடுக்கறது தானே. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன டப்பால போட்டு, இப்படி ஒரு சின்ன டப்பால போட்டு அந்த சிலந்தியை நான் புடிச்சிட்டேன்னு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஓடியாருது. கூட இருந்து ரெண்டு பேரும் இந்த பைபிள்ல சுட்டு கொண்டுறாங்க. அந்த அம்மா அலருது, எனக்கு ஒண்ணும் புரியல புரியலன்னு கத்துது. என்னடா பண்றேன்னு கேட்டா, உலகத்துக்கு உதவி செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நான் எனக்கு உதவி செய்யணும். என் குடும்பம் பசியில கஷ்டப்பட்ட போது ஒரு பையன் எனக்கு உதவி செய்யல, அந்த சிலந்தைய கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாரு இவரு. குடு குடுன்னு அவர் புடுங்க, இவ விடமாட்டேன்னு தடுக்க தெரியாத்தனமா துப்பாக்கி பட்டுருச்சுங்க. அப்படியே இந்த அம்மா பொத்துன்னு விழுந்துருச்சு, சிலந்திய புடுங்கிட்டான். அதே சமயம் மரத்துக்கு மரம் ஏதோ பெரிய சைஸ்ல ஒரு அசைவு தெரியுது. இந்த அம்மா குண்டடிபட்டு அப்படியே விழுந்து கிடக்குது, போராடுது. அதே சமயம் பார்த்தா ஒரு காட்டுவாசி கூட்டம் அவ்வளவு சூப்பர் சக்தி கொண்ட மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஆளை தூக்கிட்டு மரத்துக்கு மரம் எவ்வளவு வேகமா தாவுறாங்கன்னு பாருங்க, அவ்வளவு வலிமையோட இருக்கிறாங்க. ஒரு சிலந்தியை பிடிக்கிறதுக்கே இந்த அம்மா எவ்வளவு கட்டப்படுச்சு. ஆனா இங்க ஒரு குகை நிறைய ஏகப்பட்ட அதே சிலந்திகள் இங்க எறும்பு மாதிரி ஊறிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஆட்கள் அந்த குகை நிறைய இருக்கிறாங்க. போராடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள வச்சு ஒரு புனித குளத்துல வச்சு நெஞ்சுக்கு பக்கத்துல சிலந்திய வச்சு கடிக்க விடுறாங்க. தாயையோ சேயையோ எப்படியாவது காப்பாத்தணுங்கிறது அவங்களோட எண்ணம். போக வேண்டிய உசுரை இறுக்கி பிடிச்சு ஒரு வழியா குழந்தைய அந்த மகராசி பெத்து கொடுக்குது. ஒரு பெண் குழந்தை, குழந்தையுடைய கையை தொட்டு பார்த்தா அடுத்த கணம் அந்த அம்மா இறந்து போயிடுது பாவம். இப்ப சில வருடங்கள் ஓடிடுச்சு. 2003 என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வரா. குழந்தையா பார்த்தோம்ல, அவதான் இப்ப வளர்ந்து நிக்கிறா போல தெரியுது. ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் பண்ணி வந்துட்டு ஆம்புலன்ஸ் முன்னாடி வெளில போயிருப்பா. நல்ல வேலை பிரேக்க போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருப்பா. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது போல, திட்டிக்கிட்டு தான் போகுது அந்த பொண்ணு. ஒரு பேஷண்ட் இவங்க காப்பாத்துனாங்கல்ல வேக வேகமா கூட்டியாந்து, அந்த பேஷண்டோட பையன் தேங்க்ஸ்னு ஏதோ எழுதி கொடுக்குறான். இதுக்கெல்லாம் இந்த நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவர் தாப்பா காப்பாத்தினாருன்னு மாத்தி போடுறா. ஒழுங்கா வாங்கிடி அப்படின்னு சொன்னதும் சரி வாங்கிக்கிறான் அந்த லெட்டர். கூடவே இன்னொருத்தி, நீங்க காப்பாத்தின அந்த பேஷண்டோட ஸ்டெப் டாட்டர் நானு, அதாவது இந்த பொண்ணுக்கு அந்த பேஷண்ட்டு சித்தி முறை வேணும், அதுவும் தேங்க்ஸ் சொல்ல வர, அதுக்கெல்லாம் நேரமில்லமான்னு புருஷங்காரங்கிட்டு ஓடுறான். கூட இருக்கிற பைபிள்ல யாரையோ லவ் பண்றீங்கிறான், பேரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப சீரியஸாக லவ் பண்றியோ, சரி சரி நல்லது நல்லதுன்னு பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. கீழ் வீட்டில் ஏதோ பிரச்சனை, எட்டி பார்த்துட்டே தான் இவங்களும் மேலே வீட்டுக்கு போகிறாங்க. ஜன்னல் வழியாக உள்ளே வந்த பூனைக்கு பால் ஊற்றி கொடுக்குறது இவங்க வழக்கம் போல ஊற்றி கொடுக்குறாங்க. தன் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காக, தன் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நன்றின்னு ஒரு லெட்டர் ஒருத்தமாக எழுதி கொடுத்துல, ஒரு சின்ன குழந்தை எழுதி கொடுத்துல, அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நிறைய ஞாபகத்தமாக. அதையெல்லாம் ஏதோ தூக்கி போட போகிறேன், எனக்கெல்லாம் அந்த குடும்பம் இது இது மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன அந்த பொண்ணு போய் சொல்கிறா வெளியில். உண்மையில் அவளுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்டோட ஞாபகார்த்தமாக யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிற பழக்கம் இவளுக்கு உண்டு. அதே பெட்டிக்குள்ளே தன் அம்மாவோட ஃபோட்டோவும் இருக்குது. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா போல. அவங்களோட பர்சனல் டைரியும் இங்கே இருக்குது. சிலந்தியை பற்றி காட்டில் போய் அப்போ இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்கிறதெல்லாம் படித்து பார்த்தா ஓரளவு தெரியும். சிலந்தியை தேடி பின்னாடியே போனீங்களே அப்படின்னு வருத்தப்படுறா. ஒரு கார் தலைகீழாக கவுந்து கிடக்குது ஆக்சிடென்ட்ல. ஒருத்தர் உள்ள மாட்டி கிடக்கிறார், சீட் பெல்ட்டை கட் பண்ணி விட போறா. கீழே விலை வரவன் நல்ல வேலை பிடிச்சிக்கிறா, அப்புறம் இழுத்து கொண்டு போய் அங்கிட்டு போறா. அதே சமயம் வெயிட் பேலன்ஸ் தாங்காம கார் அப்படியே பொத்துன்னு தண்ணிக்குள்ள வந்து விழுகுதுங்க. கண்ணாடி எல்லாம் உடையுது. முழிச்சு பார்த்தா தண்ணிக்குள்ள விழுந்த இவ அவளை சுத்தி ஏதோ வெள்ளை கலர்ல ஏதோ ஒன்று உருவாகிறதையும் பாக்குறா. அவளோட கற்பனைக்கு எல்லையே இல்லைங்கிறாப்புல என்னென்னமோ அவள் கற்பனையில் தோணுது. அடுத்து பார்த்தா ஒரு வழியாக காப்பாற்றி செயற்கை சுவாசம் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன், கூட வேலை பார்க்குறவன், நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு கேட்குறேன். செத்துருப்ப காப்பாற்றிட்டேங்கிறான், பிளட் ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிருக்கு போல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா இல்லை வேண்டாங்கிற, ஆக்சிஜன் லெவல் நல்லா கூட்டிக்கிட்டே வருது போல, இன்னும் பெருசாக உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனாலும் ஏதோ வித்தியாசத்தை உணர்றா. கையில் பிபி பார்க்கறதுக்காக ஒன்று ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை உருவுறான். அடுத்த செகண்ட் பார்த்தா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் திரும்ப அவளுக்கு நடக்குது. பிபி ரொம்ப கம்மியா இருக்குது, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு அதே டயலாக சொல்றான். என்னப்பா அது, சொன்ன டயலாகே திரும்ப திரும்ப சொல்றேன்னு கேட்கிறான். விரல்ல மாட்டி இருந்த டிவைஸ் எடுக்க பார்க்க, இல்ல இல்ல ஆக்சிஜன் லெவலையும் செக் பண்ணணும், வெயிட் பண்ணு அப்படின்றான். மறுபடியும் இப்பத்தானே செக் பண்ணுங்கிறா இவ, என்னோட ஓட்டு லெவல் ஆக்சிஜன் லெவல் 89 இப்பத்தானப்பா சொன்ன அப்படிங்கிறா. அதே மாதிரி டிவைஸ்ல பார்த்தா 89 தான் போய் முடியுது. ஆமா நீ சொன்னது சரிதான்,
ஆனால் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா, ஆளை விட சாயி அப்படின்ட்டு வீட்டு கிளம்புறேன்னு எந்திரிச்சிடறேன். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு அவளுக்கும் புரியல, படம் பார்க்குற நமக்கும் புரியல. காட்டுக்குள்ளே வச்சு புள்ளத்தாச்சி பிள்ளையவே சுட்டு கொண்டான்ல, சுட்டான்ல அந்த அம்மா செத்துச்சா இல்லையா நமக்கு காட்டலை. அந்த பாவி ஒரு நாடக தியேட்டர் பக்கம் போய் ட்ராமா தியேட்டரில் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவளுக்கு ஏதோ ஒரு புக்கை கொடுக்குறான். அடுத்து நாடகம் முடிகிறதுக்குள்ளேயே பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருந்த அம்மாவை அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு வரான். அப்பார்ட்மெண்ட்டில் நடுவில் ரொம்ப வித்தியாசமாக ஏதோ ஒரு செட்டப் வச்சுருக்கிறான். ஓ, இதில் தான் அந்த சிலந்தியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறானா, திருடிட்டு போனால ஒரு சிலந்தி அது இங்கே வளர்ந்துட்டு இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு கனவு, சிலந்தி மாதிரி நாலஞ்சு கால்களோடு இருக்கிற ஒருத்தி கூட சண்டை போடுறாப்ல, அடுத்து இன்னொருத்தி கூட சண்டை போடுறாப்ல, அடுத்து இன்னொருத்தி தலையில் தூங்கிட்டு இருக்கிறா அவ கூட சண்டை போடுறாப்லன்னு அந்த மூணு லேடிஸும் சேர்ந்து இந்த பயல அவனோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து தட்டி தூக்குறாப்லையும் ஒரு கனவு பார்த்தா டப்புனு கத்திக்கிட்டு முழிக்கிறான். என்ன கனவானு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கேட்டா, இல்லை கனவு இல்லை, இப்படித்தான் சாக போகிறேன் எனக்கு தெரியும், அதை கனவு மாதிரி நான் கண்டுகிட்டு இருக்கிறேன்னு இவன் சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த மூணு பொண்ணுங்களோட முகம் இவனை கொல்றாப்ல, இது சாபம் அப்படின்னு நினைக்கிறான். என்னை கொல்ல நினைக்கிற அந்த மூணு பேரையும் முந்திக்கிட்டு நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். கனவு தானே, நீ என்ன நிஜமாவே செய்ய போறியான்னு அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு கேட்குது. கனவுல மட்டும்தான் அந்த மூணு முகங்களையும் பார்த்துருக்கிறேன், அதுவும் அறகுறையா மாஸ்க் போட்டு, ஆனால் அதுகளை நிஜத்தில் நிஜ உலகத்தில் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேங்கிறான். கனவுல எனக்கு முகம் மட்டும்தான் தெரியும். அந்த முகங்களை வச்சு அவங்கள தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எல்லாம் இப்போ கால ஓட்டத்தில் வளர்ந்துருக்குதான். கவர்மெண்ட் கிட்ட ஏதோ ஒரு புது சாஃப்ட்வேர் ஒன்று வரப்போதான், அதில் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது சாத்தியமே அப்படின்னு பேசுகிறான். என்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, அவங்க தான் அந்த சாஃப்ட்வேரை செயல்படுத்துகிற அந்த முயற்சியில் இருக்கிறாங்கன்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு பர்சில் ஒளிய வச்சிருந்த துப்பாக்கி எடுக்க பார்க்குறான். டப்புன்னு இவன் கையப்பிடிக்கிறான். இவன் உடம்புலையும் ஒரு விஷம் ஒரு மாதிரி ஏறுறது தெரியுது. எப்படா நான் சாப்பிட்ட ஐட்டத்தில் விஷத்தை கலந்த, உடம்பு ஃபுல்லாக விஷ ஏறுது, பாஸ்வேர்டு என்ன சொல்லு சொல்லுன்னு இவன் கேட்குறான். எந்த ஏஜென்சி அந்த சாஃப்ட்வேர் ஒன்று செயல்படுத்த போகிற முயற்சியில் இருக்காங்கன்னு சொன்னானோ அந்த ஏஜென்சியை சேர்ந்தவ தான் இவன், அது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் செலக்ட் பண்ணி போன தூக்கி இருக்கிறான். பாஸ்வேர்டை சொல்லுன்னு கேட்டால் முடியாதுங்கிறா. சீக்கிரம் சொல்லிடு இல்லைனா உடம்பு முழுக்க விஷ ஏறி செத்து போவேன்னு மிரட்டுறான். Q920B375 பாஸ்வேர்டை சொல்லிட்டா, ஆனாலும் விச நிக்கல, விச ஏறி அவ செத்து போயிட்டா. அவளோட ஐடி கார்டு எடுத்துட்டு இவன் கிளம்புறான். ஃப்ரெண்டு வீட்டு பார்ட்டிக்கு போயிருக்கிறான், ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. தண்ணியில விழுந்தப்ப அவன் இதய துடிப்பே நின்று போச்சு. இவன் தான் இதயத்தை அமைக்க அமைக்கி மறுபடியும் செயல்பட வச்சிருப்பான், அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட செத்து பொழைச்சவனி, உன் இதயம் நின்ன போது ஏதாவது ஒரு வெள்ளை வெளிச்சத்தை, சொர்க்கத்தையோ சொர்க்கத்துக்கு போற ரூட்டையோ எதையாவது பார்த்தையா அப்படின்னு கேட்கிறாப்ல ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோயினோட பார்ட்னர் இருக்கிறார்ல, ஆம்புலன்ஸ்ல கூட வேலை வைப்பார்ல, அந்த பார்ட்னரோட கொழுந்தி அவன் பிரெக்னண்டா இருக்கிறா, அவளுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காகத்தான் நம்ம ஹீரோயினும் வந்திருக்கிறாங்க. புருஷங்கார எங்கன்னு கேட்டா மும்பையிலயோ டெல்லியிலயோ இருப்பாப்ல, சுத்திக்கிட்டே இருப்பாப்ல. வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டான்னு கேட்டா அதுதான் கேமே அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசுக்கு பிடிச்ச தன் அம்மா சம்பந்தப்பட்ட நினைவுகளை எழுதி போடணும். ஒன்னு மட்டும் பிளாங்கா இருக்கும், யாரோடதுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்க அம்மாவை பத்தி எந்த நினைவுகளும் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்டா, என்ன பெத்து போடும்போதே அந்த மகாராசி இறந்து போயிடுச்சு, அதனால தான் நான் ஒன்னும் எழுதாம பிளாங்கா போட்டேன்னு சொல்றாங்க. எல்லா பேரும் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்து பேரை வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே சமயம் ஒரு பலூன் டம்னு வெடிக்கும். பிள்ளத்தாச்சி பிள்ளை இல்லையா, பயந்துருவாங்க, நிறைய பேர் பயந்துருப்பாங்க. சரி சரி வாங்க கேமு கன்டினியூ பண்ணுவோம், பேரை கண்டுபிடிக்கணும், கெஸ் பண்ணணும், சாமா ரிச்சர்டா ஜானா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன் கெஸ் என்ன, கெஸ் பண்ணி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கேட்க, அவளும் சும்மா குத்து மதிப்பாக சொல்லுவோமேன்ட்டு பெண்ணா அப்படின்னு கேட்க வர மறுபடியும் அதே மாதிரி பலூன் வெடிக்குது. எல்லா பேரும் அதே மாதிரி சாக்காராங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புதுசாக தெரியுது. என்னடா அது, இப்போதானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதே டைலாக எல்லாரும் திரும்ப ரிப்பீட்டில் சொல்கிறாங்க. நீ என்னம்மா நினைக்கிற, கெஸ் பண்ணி சொல்லுமா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அப்படிங்கிறா. ஆனால் யாருக்குமே அது ஞாபகம் இல்லை இவன் சொன்னாப்ல. ஒருவேளை எல்லாரும் கேம் விளாட்றங்களோ அப்படின்னு தப்பாக நினைக்கிறா. இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆம்புலன்ஸ் வண்டியில் தீயணைப்புத்துறை வண்டியில் வேலை பார்க்குறவங்க, எங்கேயோ நெருப்பு பிடிச்சிருச்சான், எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அடிப்பட்ட ஒரு ஆளை ஸ்ட்ரெச்சரில் வச்சு இழுத்து போய்கிட்டு இருக்கும்போது பெருசாக ஒன்றும் அடியிலேன்னு பேசிட்டு இருப்பாங்க. எப்பா வயிற்ற செக் பண்ணுப்பான்னு இந்த பொண்ணு சொல்லும். செக் பண்ணி பார்த்தா வயிற்றுக்குள்ள ப்ளீடிங் இருக்கான். சூப்பர்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஓடுறாங்க. தூரத்துலேருந்தே பார்த்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். தீயணைப்புத்துறையை சேர்ந்தவங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு ஆம்புலன்ஸ்காரங்க சொன்னால் தீயணைப்புத்துறையோ உள்ளே நிறைய எரியக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குது, உள்ளே போகிறது கஷ்டம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கோ செயற்கை சுவாசம் கொடுக்கணுன்றக்காக இதையே தம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாப்லேயே இவளுக்கு தோணும். அன்னைக்கு அவ தண்ணியில விழுந்து சாக கடந்து எந்திரிச்சு வந்தால, அதுக்கு பிறகுல இருந்து இவளுக்கு ஒரு மாறியாத்தா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போனாங்கல்ல, நடந்த விஷயம் அப்படியே திரும்ப நடக்குது. அங்க பேசிட்டு இருக்கிற நண்பர் ஒருத்தர் இறந்து போயிடுவாரோன்னு இவளுக்கு தோணுது. இதே திருப்பி ரெடி பண்ணி ஒரு ஆளா காப்பாத்தி கொடுத்துறா. ஃப்ரெண்ட் ஒருத்தன் செத்து போனான்ல, ஒரு கனவு மாதிரி இவளுக்கு வந்து போச்சுல, அவங்கிட்ட ஓடியாந்து நான் வண்டி ஓட்டுறேன்
ஓட்டட்டோமா அப்படின்னு வந்து கேட்குறா. இவன் கேட்க மாட்டேங்கிறான், இல்லை நான் தான் வண்டி ஓட்டுவேன்னு வண்டி ஓட்ட போகிறான். அப்போது மறுபடியும் இவளுக்கு ஒரு ஃபீல் வருது, ஆக்சிடென்ட்டில் எப்படி இவர் சாக போகிறாருன்னு. சரி கனவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து வந்தால் சேர்ந்தாப்பில் 10 அடி எடுத்து வைக்கலங்க. அதுக்குள்ளே அந்த பக்கத்தில் ஆக்சிடென்ட், ஃப்ரெண்டு வண்டி அப்படியே தடம்புருளுது, குடு குடு குடுன்னு ஓடியாந்து பார்ப்பா. கனவுல கண்டாப்லேயே கீழே விழுந்து கிடக்கிறான். செயற்கை சுவாசம் கொடுக்க முயற்சி பண்ணுறான், ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. இதெல்லாம் நடக்கிறது உனக்கு தெரியுமா, விடுமா அப்படின்னு கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு அந்த பார்ட்னர். ஆனால் இவரால் அதை ஏற்றுக்க முடியல, மறுக்கிறா. இல்லை நான் நினச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறா, அழுகிறா. அந்த பக்கம் திருடிட்டு வந்து அந்த சிலந்தியை வச்சுக்கிட்டு அந்த பைபிளை விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இத்தனை வருஷமா சாஃப்ட்வேர்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு பொண்ணை கூட்டியாந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸை செட் பண்ணி ஏற்கனவே பாஸ்வேர்டை வாங்கியிருந்தால அது மூலமா லாகின் பண்ணி அந்த 3 பொண்ணுகளையும் தேட பார்க்குறான் போல தெரியுது. இந்த சாஃப்ட்வேர் மூலமா ஒரு ஆளை என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, ஏது வராங்க, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியுமா. தப்பான ஒரு ஆள் கையில கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். தன் கனவுல வரக்கூடிய அந்த 3 பேரோட முகத்தையும் இவன் கம்ப்யூட்டர்ல ஏத்தி கொடுத்துருப்பான், வரைஞ்சே ஏத்தி கொடுத்துருப்பான். பல வருடங்களா கனவுல வந்து போறது இல்லையா, ஒரே முகங்கள் தான். அதனால ஈஸியா துல்லியமா அவனால வரைஞ்சு கொடுக்க முடிஞ்சது. கம்ப்யூட்டர்ல ஏத்தி பார்க்கையில முகமுடிய விளக்கி பார்க்கையில ப்ரோக்ராமே ரெடி பண்ணி கொடுக்குது. ஏ முகம் இப்படித்தான் இருக்கும்னு கெஸ் பண்ண வரக்குறாங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் டீனேஜ் பொண்ணுங்க மாதிரி எல்லாம் தெரிய, என்ன டீனேஜ் பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க மாதிரி இருக்குங்களே அப்படின்னு இந்த பொண்ணே பயப்படுறா. இப்ப முகமுடி இல்லாத முகங்கள் கிடைச்சிருச்சு. இவங்க ஒரு பஸ்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ ஏடிஎம்ல உட்காந்து பணம் எடுத்தாலோ எப்படி எடுத்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறான். அதுக்கு தானே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன், கண்டுபிடி அப்படிங்கிறான். இவனும் டாக்டர் போய் பார்த்துட்டு தனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, கண்ணுல கோளாறு இருக்குமோ, எனக்கு வரக்கூடிய இந்த காட்சிகளை பத்தி அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறான். மெடிக்கலி இவ ஃபிட்டு, தலைய ஸ்கேன் பண்ணிருக்காங்க, சிடி எடுத்திருக்காங்க, எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க, எல்லாமே நார்மலா இருக்குது, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும், போய் படம் பாரு அப்படிங்கிறாங்க. நடக்கிற விஷயம் சில நிமிடங்களுக்கு முன்னாடி தனக்கு தெரிகிறதுன்னு சொல்ற விஷயத்தை யாருமே நம்பல. சொன்னபடி லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறான். ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போனால அவனோட இறுதி சடங்கு நாளைக்கு 2 மணிக்கு நடக்க போகுதான், நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ட்னர் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனா இவ போவாளா அப்படிங்கிறது தெரியல, எதையோ எடுக்க போய் கீழே போட்டுருவா. அதே சமயம் கண்ணாடிக்கு வெளியிலிருந்து ஏதோ வந்து மோதின மாதிரியும் இவளுக்கு தோணும். என்னடான்னு ஜன்னலை திறந்து பாக்குறா, பார்த்தா வெளியில ஒரு பறவை செத்து கிடக்கும். ஆனா இப்ப திறந்தா பறவைய காணும். கண்ணாடியும் உடையில நல்லா தான் இருக்குது. மறுபடியும் போறா, டிவிலையும் கேட்ட டைலாக் தான் திரும்ப கேக்குது. விதியை யாராலும் மாத்த முடியும், சும்மா சும்மா இதேதான் வந்துகிட்டு இருக்குது. கண்ணாடியாவது திறந்து வைப்பேன்னு 3 கண்ணாடிய மறுபடியும் மேல தூக்குவா. கிட்ட மேல தூக்க ஒரு புறா மோதி கீழே விழுந்து சாக வேண்டியது, அது கண்ணாடியில மோதாம அழகா உள்ள வந்து லேண்ட் ஆகுது. இவன் மட்டும் இந்த கண்ணாடியை இப்போ திறக்கலன்னா இது செத்து போயிருக்கும் கண்ணாடியில மோதி. சோ எல்லாம் விதியின்படி தான் நடக்குது. நாம என்ன பண்ண முடியுங்கிற இந்த பொண்ணோட அந்த தாட், அந்த எண்ணம் மாறுது. நாம நினைச்சா எதிர்காலத்தை மாத்த முடியும், உயிர்களை காப்பாத்த முடியும் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோயின் இந்த ஒரு இன்சிடென்ட்ல தெரிஞ்சுக்கிறாங்க. புறா மறுபடியும் ஜன்னல் வழியா பறந்து போயிடுச்சு. உடனே இவ வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இவளுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு அன்னைக்கு ஸ்கேட்டிங் வந்தால அந்த பொண்ணு ஸ்கேட்டிங் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஓடி ஆறத நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு அவளும் இங்க சுத்தி திரியறத பார்க்க முடியுது. அதே சமயம் அந்த பக்கம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து இவங்களை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தங்க, அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம தேடிட்டு இருக்கிற எல்லா பேரும் ஒரே பில்டிங்ல ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறாங்களே, என்ன அதிசயம்னு பேசிட்டு இருப்பா. இது அதிசயம் இல்ல, எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு வில்லனுங்கிட்டு தான் வரான் போல தெரியுது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நடந்து வந்திருக்கா, வண்டியில ஏறி உட்காந்தாச்சு. எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறவரு, நியூயார்க்ல இப்படித்தான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுல அப்படின்னு ஏதோ புலம்புறாரு. மொபைல்ல நியூஸ பாத்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டோம். இங்க ஓரத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா, அவளோட கழுத்தை பிடிச்சு தூக்கி வில்லன் கொலை பண்றாப்ல ஒரு காட்சி இவளுக்கு தோணும். அப்ப இன்னும் சில வினாடிகள்ல இந்த மேட்டர் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. அடுத்து ஒரு பொண்ணு வரா, கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு, அவளும் அதே கோச்சில தான் ஏறா. அவளையும் வில்லன் கழுத்து நெரிச்சு கொள்றாப்ல ஒரு காட்சி, ஒருத்தி கத்துவான்னு அப்ப நடக்க இருக்குது. பயந்து போயிடுவா. ஆனா இங்க அந்த பாட்டிமா ஆணு கத்தவும் இல்ல, அங்க அவ கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்படவும் இல்ல. சோடாப்பட்டியும் நல்லா தான் இருக்கிறான். அடுத்து ஒருத்தன் பக்கத்து சீட்லயே வந்து உட்காருவான், அடுத்த சீசன் இதானே அப்படின்னு விசாரிப்பான். 3வது பொண்ணையும் வில்லன் எப்படி கொலை பண்ணுவான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஐயோ 3 பேர் சாக போறாங்களான்னு பயப்படுறான். அப்பதான் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு, நியூயார்க்ல என்ன எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு அதே டயலாக திரும்ப சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நடக்க போகுது, புறாவை காப்பாத்தினாப்ல இந்த 3 பேரையும் காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிறான். பக்கத்து சீட்ல ஒருத்த வந்து உட்காடுறான், சோ அதுவும் நடக்குது. அடுத்த சீசன் இதானே அப்படின்னு விசாரிக்கிறான், அதுவும் கரெக்டா. அந்த ஸ்கேட்டிங் முன்னும் உள்ள ஏறிட்டான், இனி வில்ல மட்டும்தான் ஏறணும். ஏறனானா கண்டிப்பா கொலைகள் எல்லாத்தையும் அவன் தான் பண்ண போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். எதுக்குடா வம்பு இறங்கிருவோமேனு இவர் ட்ரெயின்ல இருந்து இறங்க போறான். அப்பதான் கொஞ்சம் உத்து பார்த்தா பின்னாடி இருந்து கொலை செய்ய வேண்டிய அந்த கொலகாரன் வந்துகிட்டு இருக்கான், வில்ல வந்துகிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அடல் அடிச்சுட்டு அந்த 3 பெண்களையும் நீங்க உடனே கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவங்க 3 பேருக்கு ஒண்ணு பிடிபடாது, இவளுக்கு என்ன பைத்தியமானு நினைப்பாங்க. இங்க உட்காந்துட்டு இருந்தேன்னா நீங்க எல்லாம் இறந்துருவீங்க, பொங்க பொங்கன்னு 3 பேரையும் வெளியில தப்பி வைக்க பாக்குறான். எமர்ஜென்சிப்பா, எமர்ஜென்சிப்பா, நான் கவர்மெண்ட் ஆளுப்பா, வாப்பா வாப்பான்னு அந்த 3 பேரையும் விறுவிறுன்னு வெளியில இறக்கி விடுறான். ஒருத்தி மட்டும் இறங்க மாட்டேன்னு ஸ்கேட்டிங் போட வச்சுக்கிட்டு போட புடுங்கினதும் வேற வழி இல்லாம இறங்கிடுறாங்க. வில்ல வந்துட்டாங்க, ஆனா அந்த 3 பொண்ணுங்களும் அங்க இல்ல. என்னடா பொண்ணுங்க இல்லையேன்னு அப்படியே குனிஞ்சு வெளியில பாக்குறாங்க. அதை இவ பாக்குறா.
அப்படியே ரிவர்ஸ்ல ஓடியாரா. ஆனா அடுத்த ஃபியூ செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ்கிட்ட பொருட்கள் போறாங்க, போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ண போறா. அப்ப இந்த ரூட்டை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பிடுறாங்க. போலீஸ கூப்பிடுவாங்க கேட்டுட்டு இருக்கும் போது திரும்பி பாருதாயின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஸ்பைடர் மேன கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சும்மா சீலிங்ல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டே ஒருத்தன் வரான். அவன் உங்க மூணு பேரையும் கொலை பண்ண போறான். அவங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் உங்களை கீழே இறக்கி விட்டேங்கிறா இவ. வாங்க வாங்க இருந்தீங்கன்னா செத்துருவீங்க வாங்கன்னு அவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு ஓடுறா. டிக்கெட்டே எடுக்காத ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறி இவங்க உள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஈவியில பிரச்சனை வருது. இந்த ட்ரெயினும் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. எமர்ஜென்சி கதவை திறந்துட்டு இவங்க ஓடுறாங்க. அதையும் பயபுள்ள பாத்துறான். போலீஸ்காரங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு வந்தா அவங்க நாலு பேரையும் தூக்கி போட்டு பந்தாடுறான் அந்த ஸ்பைடர் மேன். இன்னும் நிறைய போலீஸ் வராங்க. ஆனா எல்லாரையும் ரொம்ப ஈஸியா சமாளிக்கிறான். ஒரு டாக்ஸி வண்டியில் போய் எல்லா பேரும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. டிரைவருக்கே தெரியாமல் வண்டியவே திட்டிட்டு ஓடுறாங்க. ஏன்னா உசுரை காப்பாற்றணும். உள்ளே இருக்கிற லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பள்ளி மாதிரி ஒட்டிட்டவனால செவத்தில் வர முடியுது. எதுக்க வர தோட்டாவையே அவனால் டேக்கிள் பண்ணி துப்பாக்கி தோட்டாவில் இருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியுது. இது எப்படி சாத்தியம்னு பேசிக்கிறாங்க. இங்கே வச்சு தான் எல்லாரோட பேரையும் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்னை காப்பாற்றுறதுக்கு நன்றிண்டுவாங்க. இல்லை இல்லை நான் ஒன்றும் உங்களை காப்பாற்றலை, உங்களை பெற்றவங்க உங்களை காப்பாற்றுவாங்க, ஏதோ ஒரு செகண்ட் ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு இந்த அம்மா பேசும். பார்த்தா இவங்கள ரெண்டு பேரோட அப்பா அம்மா சிட்டிலேயே இல்லையா, அப்ப காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவளுக்கு தாங்கிறாப்ல ஒரு பார்வை. நடுவில் இருக்கிற பொண்ணோட அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் பிசினஸ் சொல்லிட்டு எங்கேயா சுத்திட்டு ஏத்திரி வரா. எனக்கும் பாதுகாப்பான ஒரு இடம் தங்குறதுக்கு வேணுங்கிறா. அதே சமயம் ரேடியோல ஒரு ஆளு பல பேரை அடிச்சு போட்டுட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வருது. யாரா அந்த ஆளு அப்படின்னு பார்த்தா வில்லனை பத்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை பத்தி பேசல, நம்ம ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வில்லனை விட்டுவிட்டு உதவி செய்ய வந்த இவளை போலீஸ் திருடிக்கிட்டு இருக்குது, தேடிக்கிட்டு இருக்குது. என்ன கூத்து! எல்லாரோட பார்வைக்கும் நம்ம ஹீரோயின் தான் இந்த மூணு பேரை கடத்திட்டு போறதா நினைக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு யாராவது மொபைல் கொடுப்பாங்களா? யார்கிட்டயும் மொபைல் இல்லை. ஆனா ஒரு பொண்ணுகிட்ட இருந்து மொபைல் இருக்கும். அந்த மொபைலை பிடிங்கி வெளியில எரிஞ்சிடறாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா மொபைல் போனை வச்சு யாரு வேணாலும் ட்ராக் பண்ண முடியல. அதனால தன்னோட எம்ப்ளாயி கிட்ட கத்திட்டு இருக்கிறான் வில்லன். எந்த கேமராலையும் மாட்டலையா அவங்க, தேடிப்பிடி தேடிப்பிடின்னு. ஏன்னா போலீஸ் கிட்டே அந்த டெக்னாலஜி இல்ல, நான் உனக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், தேடிப்பிடிங்கிறாங்க. ஆனா கேமரா இல்லாத டெக்னாலஜி இல்லாத காட்டுக்குள்ள இவங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது எப்படி கேமரால இவங்க மாட்டுவாங்க? அதுல ஒரு பொண்ணு, நான் உங்களை பாத்துருக்கிறேங்க, எங்க அம்மாவை நீங்க தானே காப்பாத்துறீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா வந்து, ஐ மீன் என்னோட சித்திய அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஒரு பேஷண்ட படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காப்பாத்திட்டு வருவாங்கல்ல, அதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல கீழ் வீட்டுல தங்கி இருக்கிறா பக்கத்துக்காரி, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்கேட்டிங் பொண்ணுக்கு இல்ல இல்ல இந்த அம்மாவை நான் பார்த்ததே இல்லைங்கிறா. இல்ல நான் உன்னை பாத்துருக்கேன், ஆம்புலன்ஸ்ல ஓட்டிட்டு இருக்கும்போது நீ ஸ்கேட் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறேன்னு இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடியே பாத்துருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னால எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத பாக்க முடியுது. என்னால பாக்க முடியும் சொன்னதும் மூணு பேரும் முழிக்கிறாங்க. இது பைத்தியம் தானோன்னு சிரிக்கிறா ஒருத்தி. உடனே ஒரு கல்லை விட்டு எறியிறா. இவ மேல படும், ஏண்டி எரிஞ்ச அப்படின்னு கேப்பா. பாத்தியல்ல உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியல, இல்லைன்னா நீ கல்ல நான் கல்ல விட்டு எரிய போறது முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல கேக்குறான். இல்ல இது இப்படி எல்லாம் வேலை செய்யாதுன்னு அந்த பொண்ணு சொல்றான். இவங்க ஓட்டுறானுங்க பொண்ணுங்கெல்லாம், இதெல்லாம் நம்ப மாட்டோன்னு. நம்புங்க நம்பாம போங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க எல்லாம் அந்த ட்ரெயின்லயே சாக வேண்டியவங்க, காப்பாத்தி இருக்கிறேன், நம்புங்கிறாங்க. சீலிங்ல பள்ளி மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருந்தாலும் பேசிட்டு இருக்கும் போது பள்ளி மாதிரி இல்லங்க, ஏதோ ஒரு சிலந்தி மாதிரி அவன் வந்துட்டு இருந்தா அப்படின்னு இன்னொருத்தவ சொல்லுவா. லைக் சிலந்தி மனிதன் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரின்னு சொன்னதும் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ பொறிப்படும். கேர்ள்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துடுறேன்னு கிளம்புனதும் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் காத்திருக்கேன் சொல்லிட்டு இவ கிளம்புறா. தான் வீட்டுக்கு போய் அம்மாவோட அந்த பழைய டைரி ஒண்ணு இருக்கும்ல, அதை எடுத்து படிச்சு பாக்குறா. அதுலதான் ஸ்பைடர் பீப்புள்னு போட்டிருக்கும், சிலந்தி மனிதர்கள்னு எழுதியிருக்கும். அதை பத்தி எல்லாம் படிச்சு பாக்குறா. அந்த சிலந்தி மனிதர்கள் கிட்ட படு வேகம் இருக்கும், மிகப்பெரிய பலம் இருக்கும். சிலந்திகள் மாதிரி அவர்களால தாவவோ பிடிக்கவோ நகரவோ முடியும். இப்படி எல்லாம் எழுதிருக்கு டைரியில. இவங்களை கொல்ல வர வில்லனு கிட்டத்தட்ட அப்படித்தானே, இவளுக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது. நம்மளால அந்த மாதிரி ஏற முடியுமா செவத்துல? ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா பொத்துன்னு விளத்தான் செய்யறா, ஒன்னும் நடக்கல. அதுக்கப்புறம் டைரியில மித்த பக்கங்களை படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சிலந்தி மனிதர்களுக்கு ஆறாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கும், அதன் மூலமா எதிர்காலத்தில் நடக்கிற சில விஷயங்கள் கனவு மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் நல்லா உத்து பார்த்தா தன் அம்மாவோட ஒருத்தவன் போட்டோ எடுத்திருப்பான்ல, பின்னாடி போட்டோல இருக்கிறது தான் அந்த வில்லன் கொலை பண்ண சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் இவ பாத்துறா. பின்னாடியே எந்த வருஷத்துல எந்த காட்டுல வச்சு இந்த போட்டோ எடுக்கப்பட்டதுன்னு வேற எழுதியிருக்குது. 1973 காட்டுப்பகுதியில இவங்களுக்கு பசிக்குது, எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, நடந்து போவோம்னு சத்த வர திசையை நோக்கி நடந்து வராங்க. ஹைவே பக்கம் வந்துடுறாங்க. ஒரு கடையில உட்காந்து விதவிதமா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுறாங்க. அதே சமயம் நியூஸ்ல வேற மூணு பெண்கள் கடத்தப்பட்டார்கள், கடத்திட்டு போனது நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருக்கிறாங்க. அதை ஒருத்தர் பாக்குறாரு. சத்தமே இல்லாம அந்த மனுஷன் போய் போலீஸுக்கு போனை போடுறாரு. அதையெல்லாம் இந்த பக்கம் வில்லனோட ஆளு ஒட்டு கேட்கறா. இல்ல அந்த காலையே ஹேக் பண்ணி இவ தான் அட்டன் பண்றா. நம்ம வில்லன் பேசுறான், ஹேக் பண்ணி தப்பான இன்ஃபர்மேஷனு போலீஸ் யாராலே வேண்டா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாப்ல. ஏதோ ஒரு சாதாரண போலீஸும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் அவன் படுவேகமாக இங்கே வந்துட்டு இருக்கிறான். இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் ராத்திரி பசங்களை விட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஐயோ பசங்களை காணமேனு தேட ஆரம்பிக்கிறான். போகிற வழியில் ஃபுல்லாக சிப்ஸ் பாக்கெட்டை தின்னு போட்டுட்டு என்னத்தையோ போட்டுட்டே போயிருக்காளுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வராங்க. ஒரு வழியாக
அவங்க சாப்பிட்ற அந்த ஹோட்டல் பக்கம் வந்துட்டாங்க. பசங்களோட சேர்ந்து அங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு நம்ம ஆட்கள். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டேதான் விறுவிறுன்னு வரா. மூணு பேரும் இவளை பார்த்ததே தான் அம்மாவை பார்த்த மாதிரி கப் சிப்புன்னு அமைதியாயிடறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அவனும் வந்துடுறாங்க. ஒருத்திய கழுத்தை உடச்சு விட்டு அடிக்க போட்டான். நம்ம ஹீரோயினை வேற அடிச்சு தூக்கி எறியிறான். சும்மா அந்தரத்துல எப்படி வரான்னு பாருங்க. இன்னொருத்தையும் கழுத்தை பிடிக்கிறான். ஒத்த கையில கழுத்தை நெரிச்சு அப்படியே மேல தூக்குறான். அப்படியே விச ஏறும் உடம்பு முழுக்க. நம்ம ஹீரோயின் கையில சாப்பிட்ற கத்தி எடுத்து அவனை தாக்க வந்தா நம்ம ஹீரோயின் வயிற்றுலயே ஒரு குத்து. அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கிற விஷயம். ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னாடியே இப்படித்தான் நடக்க போதுங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறான். வயிற்றுல கத்தி குத்து விழ வேண்டியதை இனி அவ தடுக்கணும். அந்த பொண்ணுங்களோட சாவையும் தடுக்கணும். இவளால் முடியுமா? இந்த தடவை நடந்து வராம வண்டி எடுத்துட்டு வேக வேகமா இந்த ஹோட்டலுக்கு வர. அதே சமயம் தான் அங்க பசங்க டான்ஸ் ஆடுறதுக்காக டேபிள் மேல ஏறி நின்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுறவதானே படு வேகமா வண்டி ஓட்டிட்டு வரா. ஏய் இறங்குகடின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்திய அவளையும் மேல ஏத்தி விட்டாளுங்க. பார்த்தா அந்த ஸ்பைடர்மேன் வந்து நிக்கிறான். அவன் நிப்பான்னு தெரிஞ்சு வண்டிய வேகமா எடுத்துட்டு வந்து ஸ்பைடர்மேன் மேல ஏத்தி அவனை அடிச்சு தள்ளியாச்சு. ஏறுங்கன்னு கார்ல ஏற போற சமயம் நம்ம ஹீரோயினோட கையை அவன் பிடிச்சு விஷத்தை பாய்ச்ச முயற்சி பண்றான். அவனை தள்ளி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஸ்மூத் மூவ் இல்ல. அம்மா எப்படி பிள்ளைகளை திட்டுவாங்களோ அந்த மாதிரி திட்டுறாங்க. மூணு பேரும் செத்துருப்பீங்க. ஏதோ உங்க எதிர்காலம் என் கண்ணுல பட்டதுனால இப்ப என்னால மாத்த முடிஞ்சது. நல்லா திட்டி விட்டுட்டா. மூணு கப் சிப்புன ஆயிடுச்சுங்க. சரி ஓரா திட்டி விட்டமே அப்படின்னு நினைக்கிறா. கை வேற அவளுக்கு லைட்டா வலிக்குது. அதே சமயம் ஒரு பொண்ணு வந்து அந்த மூணு பேரையும் காப்பாத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட ஐடென்டிட்டியை அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றா. பேரை கேட்டதுமே அவங்க அம்மா பேரெல்லாம் கேட்டதா அதிர்ந்து போறான். காட்டிலேயே பிள்ளையோட செத்து போயிட்டான்னு நினைச்சேன். வயிற்றுல இருந்த புள்ள தப்பிச்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறான். வேற ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் தான் இன்னைக்கு தங்கிக்கிறாங்க. ரூமுக்குள்ள வந்து செட்டில் ஆயாச்சு. நாளைக்கு காலையில முதல் வேலையா அவங்க பேரண்ட்ஸ் எல்லா பேர்கிட்டையும் உங்க எல்லாரையும் ஒப்படைச்சிருவேன், அப்புறம் என் கடமை முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஆனா அப்படி செய்யாதீங்கன்னு பிள்ளைக பயப்படுதுங்க. சோடாபட்டி பொண்ணு என்ன சொல்றா, இவங்க அம்மா சைக்கு வார்டுல இருக்காங்களா, கொஞ்சம் மனநல பிரச்சனை போல பைத்திய ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. சித்தி கூட வீட்டுல இருக்கிறேன், நான் இருக்கிறதே எங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் பிடிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. நான் ஓடி போனா கூட அவங்க சந்தோஷத்தான் படுவாங்களே வழியா வருத்தப்பட மாட்டாங்கிறா. ஸ்கேட்டிங் போட வச்சுட்டே தெரியவாள்ல. அந்த பொண்ணு என்ன சொல்றா, என்னோட அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்ததே சாபம்னு நினைக்கிறவங்க. நான் தனிக்காட்டு ராஜா, எனக்குன்னு யாரும் இல்லைங்கிறா. அடுத்து ஒரு பொண்ணு செவத்தோட சாஞ்சு உட்காந்துட்டு இருப்பா, நின்றுட்டு இருப்பா. அவங்க அப்பாவை 5 மாசத்துக்கு முன்னாடி நாடு கடத்திட்டாங்களாம். ஏதோ டாக்குமெண்ட் இல்லைன்னு இவங்க அம்மா இவளுக்கு 5 வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாலாம். இப்ப நான் அனாத மாதிரின்னு சொல்லி அவளும் வருத்தப்படுறா. இவங்க அப்பாவுக்குத்தான் தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் இல்ல, இவளுக்கு இருக்கு. ஏன்னா இவங்க அம்மா வழியில இவளுக்கு இருக்குது போல. இவ இருக்கிறா அப்பட நாடு கடத்திட்டாங்க. சோ என்னாலையெல்லாம் போலீஸ் பக்கம் எல்லாம் போக முடியாது, என்னையும் நோண்ட ஆரம்பிப்பாங்க. அம்மா இல்ல, அப்பா கிட்ட பேப்பர் இல்லைன்னு நாடு கடத்திட்டாங்க. இப்போ இவளுக்கு அட்லீஸ்ட் 18 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, பிரச்சனை இல்ல, தனியா இங்கேயே இருக்கலாம். 18 வயசுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் போலீஸ் கிட்ட இவன் மாட்டினா சிக்கல். குழந்தைகள் நிலமையும் அது இதுன்னு அங்கங்க போட்டு ஒரு மாதிரி படுத்தி எடுத்துருவாங்க. அதனால நானும் அவங்க கிட்ட மாட்ட விரும்பல. 18 வயசு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாதுங்கிற அவ. நம்ம ஹீரோயினுக்கும் அம்மா அப்பா யாரும் இல்ல, அனாத இல்லத்துல தான் வளர்ந்தா. சோ இந்த மகளிர் மட்டமெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம்னு விதி போல. பிள்ளையெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா வம்பு, நாம கிளம்பி போயிடுவோம்னு நம்ம ஹீரோயின் ராத்திரி நேரம் சொல்லாம கொல்லாம கதவை சாத்திட்டு கிளம்புறாங்க. பிள்ளைகள்லாம் உள்ள படுத்து கிடக்குதுக்கு. சத்தம் இல்லாம வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஆனா கில்ட்டி ஃபீலிங், கை வேற ஒரு மாதிரி அவளுக்கு வலிக்குது. எங்க வந்திருக்கானா, ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து ஸ்பைடர்மேன் மேல வண்டி விட்டு மூணு பேரை காப்பாத்தினால அங்க வந்திருக்கா. அந்த ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கிறாளோ என்னவோ. அந்த இடத்துக்கு போனதுமே ஸ்பைடர்மேன் கூட பேசுறாப்ல இவன் நினைக்கிறான். பேச்சுவார்த்தை நடத்துறாப்ல, ஏன்டா அவங்க எல்லாத்தையும் டீனேஜ் பிள்ளைகளை போய் கொல்ல பாக்குறேன்னு கேட்டா எதிர்காலத்துல அவர்களுக்கு சக்தி வரும், என்னையே கொல்லுவாங்க, அதை தடுக்கிறதுக்காக முன்னாடியே அவங்களை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாலாம் சொல்றாங்க. உங்க அம்மா என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டா, நீ அதே தப்பு பண்ணாதன்னு சொல்லி முடிக்கல. பார்த்தா எல்லாம் கனவுங்க. ஹோட்டல்ல தான் இவன் கண்ணு முழிக்கிறான். காலையில விடிஞ்சிருச்சு. நல்லா சவுண்ட கூட்டி பாட்டை வச்சு விட்டு மூணு பேரையும் உசிப்பு விடுறான். என் கையை அவன் பிடிச்சான்ல, அப்படி அவன் பிடிக்கும் போது அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷத்தை நம்ம உடம்புல பாத்துறான். எவ்வளவு நேரம் அதிகமா நம்ம கைகளை பிடிக்கிறானோ, உடம்ப பிடிக்கிறானோ, அவ்வளவு அதிகமா அவனால விஷத்தை பாய்ச்ச முடியும். ஆட்களை இறந்துருவோம், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எச்சரிக்கிறா. விஷம் உடம்புல ஏறினதோ இதயம் தான் ஃபர்ஸ்ட் நிற்கும். அந்த சமயத்துல இதயத்தை எப்படி அழுத்து கொடுத்து செயற்கை சுவாசம் கொடுத்து அவர்களை காப்பாத்த முடியும்னு ஒரு டெமோ சொல்லி கொடுக்குறாங்க. அமுக்கிட்டே இருக்கிற ஒருத்தி, எப்ப நிப்பாட்டலான்னு கேட்டா, இல்ல நீ நிப்பாட்டினேனா அவங்க இறந்துருவாங்க, விடாம அமுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் கை வலிக்குதா, இன்னொருத்தவங்க மாத்தி மாத்தி அமுக்கிட்டே இருக்கணும். இப்ப அடுத்த ஆளு மாறி கரெக்டா பஷ் பண்றா. மூணாவது சோடா போட்டி கை மாறணும், அவளும் கரெக்டா பண்றா. அப்புறம் தான் அம்மா இருக்க போட்டோவை காட்டுறாங்க. எங்க அம்மா பின்னாடி இருக்கிறாள, இவன் தான் அந்த வில்லன் அப்படின்னு காட்டுறாங்க. பெரு நாட்டில் ஒரு காட்டில் இவங்க ஒரு பர்டிகுலர் சிலந்தியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் இருக்கிற சில பர்டிகுலர் ஆட்களால் ஸ்பைடர் பீப்புள்னு சொல்கிறாங்க. அந்த சிலந்தி மனிதர்களுக்கு விதவிதமான சக்திகள் இருந்துதான். சிலந்திகள் மாதிரி அவங்களால தாவ முடியும், சவத்தில் நடக்க முடியும், இப்படியெல்லாம் அந்த டைரியில் எழுதியிருக்குங்கிற உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நான் பெரு நாட்டுக்கு அந்த காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஷாக். மூணு பொண்ணுகளையும்
நம்ம ஹீரோயினோட பார்ட்னர் இருக்கான்ல, அவனை நம்பி விட்டுவிட்டு நான் பெரு நாட்டுக்கு போறேன், பார்த்து கொஞ்சம் லிட்டு கிளம்புற. நம்ம பையன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் புரியல, புரிய கூட புரிஞ்சுக்க கூட நான் முயற்சியும் பண்ணல, சட்டுப்பட்டுன்னு வந்து சேருதாயின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாப்புல. பெருநாட்டோட காட்டு பகுதியை காட்டுறாங்க. ஏற்கனவே இவகிட்டலாம் போட்டோ இருந்தது, எங்க இருக்கிறோன்றது மேப் இருந்தது, ஓரளவு கெஸ் பண்ணி வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கே பிரசவம் பார்த்தார்ல அந்த மனுஷன் இருக்கிறார். உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், நீ என்றாவது ஒரு நாள் உன் பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும் சொல்றாரு. நீ பிறந்த இடத்த காட்டுறவான்னு கூட்டு போறாரு. இந்த இடத்துல நான் பிறந்தனா, தன்னோட உயிரையே ரிஸ்க் எடுத்து எங்க அம்மா ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கிறான். உன்னோட பவர் என்னங்கிறதே உனக்கு தெரியல, சில விஷயங்களை நீ ஸ்கிப் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. என்ன நம்புறாயா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா, நம்புற தவிர எனக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பிடிச்சு அவர் தள்ளி விடுவார். ஆனா அவங்க அங்கேயே நிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு அப்படியே போய் தண்ணிக்குள்ள விழுகிற ஆப்ல அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்க அம்மா என்ன நடந்ததுன்னு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த கரு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல. அந்த ரேஞ்சுக்கு இப்ப அவங்களுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா என்ன நடந்ததுங்கிறது தெரியுது. பக்கத்துல இருந்து பார்த்தாப்ல இவங்க அம்மாவுக்கு நடந்த எல்லாத்தையுமே அவன் நோட் பண்றான். யாரு, நம்ம ஹீரோயின் நோட் பண்றான். சிலந்தி எப்படின்ட்டு அவன் ஓடிடுவான். வயிற்றுல இருக்கிற அந்த கருவு கிட்ட என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு அம்மா மன்னிப்பு கேட்கறத பொண்ணு பாக்குறா. ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் தான் சிலந்தி மனிதர்கள் முயற்சி பண்ணாங்க. சிலந்தியை கடிக்க விட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனா குழந்தைய மட்டும்தான் அவங்களால காப்பாத்த முடிஞ்சது. அம்மா இறந்துடுறாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற கருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு பிரச்சனை, ஏதோ மயாலாஜிக்கல் டிசார்டர்னு ஒரு வியாதி இருக்கான் கருவுக்கு. சிலந்திய வச்சு அதோட மருத்துவ குணத்தை வச்சு தன் கருவில் இருக்கிற அந்த குழந்தையோட வியாதியை குணப்படுத்த முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கா. இவங்க பண்ண ஆராய்ச்சியே தன்னோட வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய காப்பாத்தத்தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு யாராவது காட்டு பக்கம் சுத்தி திரிவாங்களா அப்படின்னு வெளியில எவ்வளவோ பேர் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கேள்விக்கான விடையே இதுதான். பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான்னு வெளியில எல்லாம் பேசிட்டு இருந்தா சரி, ஆனா கருவில் இருந்த குழந்தையே அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருந்தது. பொறுப்பு இல்லாம அம்மா நரமாச கர்ப்பிணியா ஏன் காட்டு பக்கம் சுத்திட்டு இருக்கிறோம்னு. ஆனா இப்போ அந்த கேள்விக்கான விட கிடைச்சிருச்சு. தன்னை காப்பாத்தத்தான் தன் அம்மா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருந்தாங்கன்னு அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோயின். தன் அம்மா அவ கட்டி பிடிச்சு கதறாங்க. அடுத்து தண்ணியில பார்த்தா அவளை சுத்தி நிறைய வலைகள் பின்னப்பட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள போன அந்த ஆன்மா மறுபடியும் வந்து இவ உடம்புலோட ஜாயின் பண்ணிக்குது அந்த பாவ. நான் தண்ணிக்குள்ள கிடக்கும் போது எங்க அம்மா கூட இருக்கிறவாகவே உணர்ந்தேன், அவங்க கூட அவங்க ரூம்ல இருக்கிறாப்ல உணர்ந்தேன். எப்படி நீங்க இதை சாத்தியப்படுத்தினீங்கன்னு கேக்குறா. நான் இல்ல, நீ தான் பண்ணுகிறார். அவரு உன் சக்தியை இப்பதான் நீ உணர ஆரம்பிக்கிற. உன் இறந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்த, தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. இனி எதிர்காலத்துக்காக நீ ஒர்க் பண்ண போறேங்கிறாரு. அந்த பெண்ணுங்களை வில்லன் கொலை பண்றதுக்குள்ள நான் அவங்கள காப்பாத்தணும், ஆனா அவன் பண்ற எல்லா விஷயத்தையும் என்னால பண்ண முடியலையே அப்படிங்கிறாவ. என்னால செவத்துல நடக்க முடியாது, சீலிங்ல நடக்க முடியாது, கையை பிடிச்சதும் உடம்புல அப்படியே விஷம் பாயுது, அதையும் என்னால செய்ய முடியாது. எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய உன் சக்திங்கிறது உன் சக்திகளோட ஒரு ஆரம்பம் தான். கட்டுப்படுத்த முடியாத அளவு சக்தி உன்னோட மைண்ட்ல இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் சக்திகளை நீ ஆள ஆரம்பிச்சா ஒரு நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல கூட உன்னால இருக்க முடியும், அந்த சக்தி கூட சாத்தியமே அப்படிங்கிறாரு அவரு. அதே மாதிரி எதிர்காலத்தை மாத்தக்கூடிய வலிமையும் உனக்கு இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில எடுத்துக்கோ, கிரேட் பவர் உன் கைக்கு வருங்கிறார். அந்த பக்கம் இல்ல அடியாலு, அந்த பொண்ணுங்க எங்கன்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் கிடைக்கல. மூணு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு தான் ரூம்ல பார்ட்னர் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம். இது பத்தாதுன்னு குழந்தையாக்கு தண்ணி கூட உழைஞ்சு போச்சான். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணியாச்சு, ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகும்ன்றாரு. ஆம்புலன்ஸுக்காக நாம வெயிட் பண்ணலாம், ஆனா குழந்தை வெயிட் பண்ணணுமே. நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் சேரலன்னா வீட்லயே பிரசவம் பார்க்க வேண்டியதான்னு அந்த அம்மா வருத்தப்படுது. பொண்ணுங்கெல்லாம் முக்காடு போட்டு காருக்குள்ள குழந்தையாவை ஏத்திக்கிறாங்க. சீட் பெல்ட போட்டுக்கிட்டு வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்குது. பெட்ரோல் பங்க்ல வண்டி கிராஸ் ஆகும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டிடுது மூஞ்சி. ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போறாங்க இல்லையா, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வரா, கதவை தட்டா ஒரு பயம் எடுக்கல. வந்து தன் சக்தியை பயன்படுத்தியே சில வினாடிகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது இங்க அப்படின்னு நோட் பண்ணி பார்த்தா, ஹாஸ்பிட்டல் போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம்னு அவங்க கத்துனது, வண்டி ஏறினது, போனது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. கூடவே அவங்க வண்டியை வில்லன் தாக்க வர்றான், மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்குறான், மொத்த பேரையும் அழிக்க பாக்குறான். எதிர்காலத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். கார்ல ஏற போகும்போது சரியா ஆம்புலன்ஸ் வண்டி வந்து கதவை தட்டுது. உடனே ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆம்புலன்ஸ் வண்டினா டிராபிக்ல எல்லாரும் ஒதுங்குவாங்க, வேகமா போக முடியும். டிராபிக் சிக்னல கிரீனுக்கு மாத்த சொல்லி எல்லா டிராபிக் சிக்னல்லையும் கிரீனை போட சொல்லி உத்தரவு போடுறாங்க. யாரு வில்லன் அப்படி போட்டதும் எல்லா சிக்னலையும் யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பக்கமும் வண்டி கண்டினியூவா போயிட்டே இருக்குது. டிராபிக் சிக்னலை ஹேக் பண்ணா இதான் நடக்கும். நாலு பக்கம் வண்டி முட்டிக்கிட்டு நிக்குது. பெருசா ஆக்சிடென்டால யாருக்கு அடி இல்ல, ஆனா வண்டி போய்கிட்டு இருந்தது நின்றுச்சு. மேல இருந்து நம்ம பாட்னர் பாக்குறாப்ல, என்னது இது அப்படின்னு பாக்குறாரு. போச்சு வந்துட்டான், ஸ்பைடர்மேன் வந்துட்டான்னு எல்லாம் பயப்படுறாங்க. ஆம்புலன்ஸ்ல இவ வேற பாடு வேகமா வெட்டிக்கிட்டு வர காருக்கு முன்னாடியே எகிரி குதிச்சுட்டான். ஓ பாமே வச்சிருக்காங்க. பாம போட போற சமயம் பார்த்தா மால்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்.
கார் பார்க்கிங் இருக்கிற மால் பகுதி. சவத்தை உடச்சுக்கிட்டு அந்த வயலை தூக்கி அந்தரத்திலேயே அச்சு தள்ளிட்டு அந்தரத்தில் ஆக்சன் பண்ணிட்டு வண்டி போய் நிற்குது. கையில் வச்ச அந்த பாம்பும் கீழே விழுந்துடும். வெடிச்சா ஒரு வண்டி அப்படியே தலையிலாக போய் விழுகுது. அந்த வெடிகுண்டால் சாக வேண்டிய நம் பிள்ளைகளை காப்பாற்றிட்டாங்க. இங்கே பாரு, உன் குழந்தையாவை கூட்டிட்டு எங்களை விட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடு, அதுதான் உனக்கான டாஸ்க். நீ பார்த்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம், இதான் பிளானுங்கிறாங்க. நீ பிளானுன்னு போடும்போதெல்லாம் எனக்கு வதக்கு வதக்குங்க இருக்குன்னு பயப்படுறாப்புல அவர். ஸ்பைடர்மேன் எந்திரிச்சிட்டான். ஆம்புலன்ஸில் பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு இவன் படு வேகமாக தப்பிச்சு போக பார்க்குறான். ஸ்பைடர்மேனு ஒவ்வொரு வண்டியாக குதிச்சு 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 ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணிங்க வரான். அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வண்டியில் ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்கும்ல, அதை சார்ஜ் போட்டு நல்லா ரெடியாக வச்சுக்கங்கிறா. மிஷினை ரெடி பண்ணுறாங்க. சீலிங் கிட்ட ரெடியாக வச்சுருங்க, காத்துருங்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக அவங்க வண்டி மேலே வந்து நிற்க ஷாக் கொடுக்க கரெக்டாக இருக்கணும்னு. வந்து நின்னதும் ஷாக்கு கொடுக்க பயம் அப்படியே தூக்கி வீசி எறியப்படுறான். நல்ல ஐடியாவில் டிராஃபிக் பகுதியில் தவிர்த்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் வண்டி போய்கிட்டு இருக்குது. ஒரு பிரிட்ஜோட அண்டர் கிரவுண்டில் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுது. ஃப்ரண்ட்டில் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ட் ஆகலை. வெடிகுண்டுகள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல எங்கேயோ பாம்பு போடுறாப்பிலையும், ஏதோ வெடிக்க வைக்கிறாப்பிலையும், பாம்பு கிடையாது ஏதோ வெடிக்க வைக்கிறாப்பிலையும், ஹெலிகாப்டரில் ஏறுற மாதிரியான காட்சிகளெல்லாம் அவங்களுக்கு வருது. இது நல்லா இருக்கே, இந்த எதிர்காலத்தை நாம ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஏர் சப்போர்ட் வேணும், ஹெலிகாப்டரோட சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி மாடியில் வந்து நில்லுங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறா. அப்புறம் பிள்ளைகிட்ட போய் பின்பக்கமாக வண்டியை திறந்துட்டு வெளியில் வராங்க. ஓடுங்க ஓடுங்கன்னு ஓடுறாங்க. கையில் ஏதோ ஒரு பேக் வச்சிருக்காலோ நம்ம ஹீரோயின். ஒரு பாலடைஞ்ச பில்டிங், தன் கனவுகளில் பார்த்த அந்த பில்டிங்க்கு போகிறாங்க. லைட்டாக வெடிச்சாலே மொத்தமாக ஊந்துடும். இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும்னு சொல்லிட்டு பில்டிங்குள்ளே போகிறாங்க. இதுக்குள்ளே தான் ஸ்பைடர்மேனை ட்ராப் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டரும் மேலே பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இருட்டில் பார்க்கக்கூடிய மெழுகு தெரியுறாப்பில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் எல்லா இடத்துலையும் போட்டு வைக்கிறாங்க. பாலடைஞ்ச பில்டிங் அங்கங்கே பத்திக்கிச்சுன்னா மொத்தமாக பில்டிங்கும் சரிஞ்சிடும். இதுதான் அவங்களுக்கு வேணும். கீழே ட்ராப்பை செட் பண்ணிட்டு அவங்க கிளம்ப போகிற சமயத்தில் ஸ்பைடர்மேன் வந்து நிற்கிறான். ரெண்டு பொண்ணுங்க போன்னு சொல்லிட்டு போக சொல்லியாச்சு. இவன் ஒரு இடத்துல அதை போட கரெக்டாக வர வெடிச்சதான் அவன் தூக்கி விடுறதுடைய வீசப்படுவான். வீசி எரிஞ்சப்பட்டாச்சு. எல்லாம் அப்படியே டப்பு டப்பு டப்புனு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடமே. ஏன்னா ஃபுல்லாக தீபாவளி வெடிகள் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி அது. ஓடுங்க ஓடுங்கன்னு இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடி இருக்கிற வெடிகள் எல்லாம் வெடிக்க வெடிக்க ஃபோர்ஸில் அவன் அந்த பக்கம் விளப்படுறான். ஒரு வெடி இவங்களை நோக்கி வர எல்லாமே அவளுக்கு எதிர்காலத்தை பார்த்த அந்த ஐடியா இருக்கிறதுனால எல்லாரையும் குனிஞ்சிக்க சொல்லி எதுக்க வெடிச்சதும் ஒரு ஓட்டம் விழுந்துடும். அந்த ஓட்ட வழியாக அவங்க வெளியில் வராங்க. எல்லாமே பிளான் படி கரெக்டாக நடக்குது. படிக்கட்டில் ஏறி ஹெலிகாப்டருக்காக மேலே போகிறாங்க. தெற்க பக்கம் வாங்குங்கிறாங்க. ஆனால் தெற்கு பக்கத்தில் ஒன்று வெடிக்க போதுன்னு இவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் குனிஞ்சு உட்கார சொல்லிடுறான். பெரிய பல்லவனும் வெடிச்ச இரும்பு துண்டுகள் வந்து சவத்தில் மோதி நிற்கும். விட்டிருந்தா ஆன்யா மேலே பட்டு அவள் செத்துருப்பா. ஒரு வினாடி தாமதப்படுத்தி காப்பாற்றிடுறான். அடுத்து அதையே கேடயமாக பயன்படுத்தி இன்னும் சில அடிகள் நகர்ந்து போகிறாங்க. ஏனில் ஏறுங்க அப்படிங்கிறா. அங்கே இருக்கிற நேம் போர்டை பார்த்ததும் ஸ்பைடர்மேன் மேலே வரப்போகிறான். ஏதோ ஒரு கூத்து நடக்க போதுன்னு அவ தெரிஞ்சுக்கிறான். அங்கே ஒரு வீடு வெடிக்கும். சேஃபாக தெரியல. இன்னும் உயரத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதும் நேம் போர்டு மேலே ஏறலான்னு பெண்கள் நேம் போர்டு மேலே ஏறுறாங்க. ஆனியா குதி அப்படிங்கிறா. கேள்வி கேட்காம ஒருத்தி ஜம்ப் பண்ணிட்டான். ஆனால் இன்னொருத்தி ஜம்ப் பண்ணியிருந்தா செப்சிருந்துருக்கலாம். பயந்துட்டு ஜம்ப் பண்ணாமல் நின்னதுனால ஸ்பைடர்மேன் பக்கத்தில் நிற்கிறான். ஜூலியா குனின்னு சொன்னதும் கரெக்டாக ஜூலியா குனிஞ்சுக்கிறான். ஆனால் தன்னை நோக்கி வரக்கூடிய ராக்கெட்டை அவன் தட்டி விட்டுறான். அது கரெக்டாக ஹெலிகாப்டர் மேலே பட்டு ஹெலிகாப்டர் வெடிச்சு செதுருது. நம்ம ஹீரோ நக்கீழே தள்ளிட்டான். முகமுடியை கழட்டிட்டு உன்னால் அவங்களை காப்பாற்ற முடியாது, செத்துப்போ அப்படின்னு கழுத்து நிறுக்கிறான். அப்போ கையில் கட்டையை எடுத்துக்கிட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்து அவனை அடிக்க வரும்போது தள்ளி விட்டுறாங்க. நல்ல வேலை போர்டில் பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினை மறுபடியும் படுக்க போடுறான். இன்னொரு பொண்ணு எதையோ விட்டு எறியிறா. அவன் ஒன்று எட்ட விரிவான். அதில் இருந்து டேக்கிள் பண்ண அவளும் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறான். மிச்சம் வர்றது ஒருத்தன் தான், யார் அந்த சோடா பொட்டி. அவளையும் அடித்து தொங்க விட்டான். மூணு பேரும் தொங்குறாங்க. இப்போ உன்னால் அந்த மூணு பேருமே காப்பாற்ற முடியாதுல்ல, யாரை காப்பாற்ற போறேன்னு கேட்கறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவளோட வெப்புங்கிற சிலந்தி வள சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அட் அ டைமில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியுங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு விதி. ஆனால் இவளால் ஒரே நேரத்தில் பல இடத்துல இருக்க முடியும். தன் வெப் சக்தியில் பயன்படுத்தி மூணு பேருக்கும் கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி விட்டுட்டான். ஆனால் ஓங்கி வந்து வயிற்றுல ஒரு எத்தி ஏற்றுவான், குத்துவான், எகிரி போய் விழுவா, மூணு ஒன்றாயிடும். நேம்போடு விழ போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே போகிறான். பைபிளில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். வெறும் மைண்டை வச்சு உன்னால் என்னை தாக்க முடியாதுன்னு சொல்லும்போது தாக்கி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறா. அப்படியே பின்னாடி தள்ளி 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 அவனை கூட்டிகிட்டே வரான். கரெக்டாக கம்பி அவன் மேலே வந்து விழும். இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். விழுகிற இடத்துல அவனை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ இடர்பாடுகளுக்கு மட்டியில் அவன் மாட்டிக்கிட்டான். ஹெவி வெயிட். நீ எதிர்காலத்தை மாத்திரம் தாண்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் உன் எதிர்காலத்தில் அந்த மூணு பொண்ணுகளுமே இல்லை. உன் எதிர்காலத்தை கெடுக்க பிறந்தவா நாண்டா அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். கரெக்டாக ஒரு ராக்கெட் வந்து போர்டில் அடிக்க லெட்டரை எஸ் அப்படியே தொங்க ஆரம்பிக்குது கொந்தல்ல. மறுபடியும் உருண்டு கீழே விழும்போது பைபிளில் மேலே இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழுகிறான். அடுத்த லெட்டர் ஒன்று வந்து கரெக்டாக அந்த பயம் மேலே நங்குன்னு ஒரு அடி. அடுத்து மொத்தமும் சாயம் இருக்குது. இவன் நல்ல வேலை பக்கத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருவான். ஏதோ ஒன்று அவன் மூஞ்சியில் வந்து ஒரு தாக்குதல். ஒரு ராக்கெட் வந்து மூஞ்சில் அடிக்குதா, என்னமோ அடிச்சிருச்சுங்க. அதே சமயம் யாரோ உள்ளே வராங்க. அவளை காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்துட்டு எப்படி செயற்கை சுவாசம் கொடுக்கணும், என்ன பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துருந்தால அதை செஞ்சு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அந்த பக்கம் குழந்தையாக்கு குழந்தை பிறக்குது. இந்த பக்கம் மூஞ்சில் அடிபட்டதில் கட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. ரெண்டு கண்களையும் சேர்த்தாப்பில் கட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. நெசமா குடும்பத்தாட்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது இவங்க என் குடும்பம் தான் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயினும். அடுத்து பார்த்தா
வீல் சேர்ல உட்காந்துருக்கா, கண்ணுல பிளாக் கலர்ல கிளாஸ் மாதிரி ஏதோ போட்டுருக்கா. கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடியை விட இன்னும் பெட்டரா என்னால பார்க்க முடியுதுங்கிறாங்க. இப்ப எதிர்காலம் நல்ல பயங்கரமா தெரியுதா அப்படின்னு கேட்டா, எதிர்காலம் எல்லாம் அப்பட்டமா தெரியுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. எஸ், எதிர்காலத்துல இந்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு விதமான சக்திகளோட இருக்கிறாங்க. பயங்கரமா வளர்ந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்பைடர் விமன்ஸ் ஊருக்கெல்லாம் உதவி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்காலம் குழந்தைகளுக்கு இருக்கிறத பார்த்து அவளுக்கு சந்தோஷம். குழந்தைகளோட எதிர்காலத்தை பார்த்துட்டோம். நம்ம ஹீரோயினோட எதிர்காலம், அவளும் சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு, கண்ணுல கருப்பு கலர்ல மூணாப்புல போட்டு, இவங்களோடையே ஆனா ஒரு வைப்ரேஷன் மோடுல இவர்களுக்கு துணையா பின்னாடி நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அருமையான எதிர்காலம் இவங்க நாலு பேருக்குமே காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்பலாம். ஸ்பைடர் மேன் பார்த்தோம், இனி ஸ்பைடர் விமன்ஸுகளோட ஆட்டம் தொடரும். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.